ஃப்ரான்ஸில் ஒரு பிரச்சனை வருது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரான்ஸ் அரசாங்கம் திரும்புது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் ஃப்ரான்ஸ் அரசாங்கம் சொல்லுது கண்டிப்பாக கிடையாது எங்கள் நாட்டில் இருக்கிற அமைதியை சீர்குலைக்கும் வண்ணம் யார் இருந்தாலும் நாங்கள் எங்கள் நாட்டை விட்டு கொஞ்சமாக அப்புறப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃப்ரான்ஸினுடைய பிரச்சனையை மையப்படுத்தி பாகிஸ்தானில் ஒரு பிரச்சனை எழுப்பப்படுகிறது அது அங்கே உள்நாட்டு போராக மாறுகிறது இந்த உள்நாட்டு போர் அப்படின்னு சொல்கிற அந்த செய்தியை நம்பலாமா இல்லை அடுத்ததாக எஃப்ஏடிஎஃப் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கத்தி பாகிஸ்தானுக்கு மேலே தொங்கிட்டுருக்கு அதனுடைய எதிர்ப்பாக இது இருக்குமா அதுவும் இல்லையா ஆப்கானிஸ்தான் கூட பாகிஸ்தான் செல்வதற்கான சில நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் ஈடுபட்டிருக்கிறதா பல கேள்விகள் இருக்கலாம் ஆனால் இந்த கேள்வியெல்லாம் ஏன் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம அண்டை நாடு அங்கே என்ன நடந்தாலும் இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை காத்துட்ருக்கு அதுக்கு அமெரிக்கா மிக முக்கியமான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் கிட்டத்தட்ட நாலு செய்தியை நம்ம பார்த்தோம் பிரான்ஸ் அமெரிக்கா பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் ஆனா இந்த நான்கு செய்தியும் தனித்தனியா பார்க்க போனா நாளும் வெவ்வேறான செய்தி கனெக்டிங் வழியாக பார்க்க போனா நாளுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு அது பாகிஸ்தான் எப்படி செயல்பட போகிறது எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன புள்ளி அது எப்படி நம்ம பார்த்துடலாம் பிரான்ஸ்ல முகமது நபி அவர்களுடைய ஒரு கார்டூனை வெளியிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பிரச்சனை எழுப்பப்படுகிறது அதன் காரணமாக பிரான்ஸ் அரசாங்கம் நீங்கள் இப்படிலாம் நிறைய பேரை கொண்டுட்டீங்க சரி வராது எங்கள் நாட்டில் இஸ்லாம் அப்படிங்கிற மதத்தை வைத்து பல நபர்கள் வேட்டையாடுவதோ இல்லை தனித்தனியாக குரூப்பாக இருக்கிறதோ எங்களுக்கு பிடிக்காது நீங்கள் எல்லாம் எங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு வந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது நிறைய விதமான மசூதிகளில் பிரான்ஸினுடைய அரசாங்கமாக இருக்கட்டும் அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் ரொம்ப பெரிய சர்ச்சிங்லாம் பண்ணுறாங்க இது ஒரு புறம் பிரான்ஸ் அப்படிங்கிற நாட்டை இஸ்லாமுக்கு எதிரான நாடாக மாற்றியது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு கூக்குரல் பிரான்ஸில் மட்டும் கிடையாது இது பாகிஸ்தானிலும் எதிரொலித்தது பாகிஸ்தானில் டிஎல்பி அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு இருந்து அறுபது நாட்கள் டைம் தரோம் யாருக்கு இம்ரான் கான் அரசாங்கத்துக்கு அந்த டைம்க்குள்ளே இங்கே யாரெல்லாம் பிரான்ஸ் நாட்டவர்கள் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வெளியேற்றப்பட வேண்டும் பிரான்ஸினுடைய தூதரகம் என்பது மூடப்பட வேண்டும் இரண்டாவது கோரிக்கை மூன்றாவது அப்படின்னு சொல்லும்போது பிரான்ஸ்ல இருக்கிற பொருட்களை இங்கே இறக்குமதி செய்யக்கூடாது நீங்களும் பிரான்ஸுக்கு எந்த ஏற்றுமதியும் செய்யக்கூடாது இந்த மூன்று விஷயத்தையும் நீங்க செய்யலைனா கண்டிப்பா பாகிஸ்தான் ஸ்தம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த மூன்று விஷயங்கள் பாகிஸ்தானை ஆட்டி படைத்ததா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை இதே நேரத்துல எஃப்ஏடிஎஃப் பாகிஸ்தானுடைய அடுத்த கட்ட ஒரு பிரச்சனை இருக்கு எஃப்ஏடிஎஃப்ல இப்போவும் பாகிஸ்தான் கிரே லிஸ்ட்ல தான் இருக்காங்க அவங்கள பிளாக்லிஸ்டில் போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வர்ற ஜூன் மாதம் அந்த எஃப்ஏடிஎஃப் கமிட்டி என்பது தீர்மானிக்க போகிறது எஃப்ஏடிஎஃப் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே தமிழ் பட்சத்துக்கான வீடியோ வரும் எஃப்ஏடிஎஃப்னா என்ன அது லிஸ்ட்டில் போனால் பாகிஸ்தானுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம அதில் பேசியிருப்போம் ஸோ இந்த எஃப்ஏடிஎஃப் ஜூன் மாதம் வரப்போகுது இந்த டிஎல்பி வேற அடிக்கடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததாக பாகிஸ்தான் யோசிக்கிறது என்ன ஆப்கானிஸ்தானுடைய பிரச்சனை இந்த ஆப்கானிஸ்தானுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் அமெரிக்கா நாங்கள் அமைதியை நிலைநாட்ட போகிறோம் சோவியத் யூனியன் ரஷ்யா இல்லாட்டி ரஷ்யாவை ஆப்கானிஸ்தானுக்குள்ளே நுழைய விட மாட்டோம் தீவிரவாதத்தை வளர்க்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு இருபது வருஷமா ஆப்கானிஸ்தானில் டென்ட் அடிச்சு இருக்காங்க அப்படி இருக்கிற அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்களை வர்ற செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியோடு நாங்கள் திரும்ப எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய புதிய அதிபரான ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ செப்டம்பர் மாதத்தோடி அமெரிக்காவினுடைய இராணுவம் ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியில் வருது அப்படி ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியில் வர்றது அமெரிக்காவினுடைய இராணுவம் மட்டும் கிடையாது நாட்டோ படையை சேர்ந்த வீரர்களும் இதை இந்தியாவுக்கு எதிரான ஒரு செயல் பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கு காரணம் இருக்குது அமெரிக்காக்கும் தாலிபான்களுக்கும் இடையே இரண்டாயிரத்தி இருபதாவது வருடம் ஃபெப்ரவரி மாதம் தோஹாவை வச்சு ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகுது அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அதாவது தாலிபன்கள் அமெரிக்காக்கு எதிரான எந்த விதமான தீவிரவாத நடவடிக்கையாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கட்டும் பணம் பட்டுவாடாவாக இருக்கட்டும் இது எதுவுமே அமெரிக்காக்கு எதிராக நீங்கள் செய்யக்கூடாது தாலிபன்கள் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபன்கள் செய்யக்கூடாது வேறு எந்த நாட்டுக்கு எதிராக என்ன செஞ்சாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அந்த அக்ரிமெண்ட் சொல்லுது ஸோ அதே நாட்டுக்குள்ளே ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்தில் ஐம்பதம்பது சதவீதம் இப்போது தாலிபன்களும் ஆப்கானிஸ்தானுடைய அரசாங்கமும் ஷேர் போட்டு ஆப்கானிஸ்தானை வழி நடத்தி வருகிறார்கள் அமெரிக்கா அங்கிருந்து வெளியில் வரும்போது இராணுவ வீரர்கள் அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் வெளியில் வரும்போது ஆப்கானிஸ்தானை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் மாற்ற நினைப்பார்கள் தாலிபன்கள் இந்த தாலிபன்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு தேவையான பண உதவி பொருள் உதவி ஆயுதம் இதெல்லாம் யார் கொடுப்பது அதுதான் பாகிஸ்தான் ஸோ பாகிஸ்தான் என்ன சொல்லுவாங்க நாங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு வரோம் உங்களுக்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளிலும் நாங்கள் ஈடுபடுகிறோம் எனக்கு சாதகமாக நீ நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சொன்னால் மட்டும் போதாது அதை ப்ரூவ் பண்ண வேற செய்யணும் ஸோ இப்படி ப்ரூவ் பண்ணணும்னா நிச்சயமாக பாகிஸ்தான் சில பல நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டியதாக இருக்கிறது இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் ஏன்னா தாலிபன்களுடைய கட்டுப்பாட்டில் மட்டும் ஆப்கானிஸ்தான் வந்துருச்சுன்னா இந்தியாவினுடைய ரா உளவுடைய வேலைகளாக இருக்கட்டும் இல்லை இந்தியாவினுடைய எல்லையோர பிரச்சனையாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு தலைவழியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இவ்வளோ விஷயத்தை பார்க்கும்போது இப்போ முக்கியமான சில விஷயங்களுக்கு பார்க்க வரப்போகிறோம் டிஎல்பி அப்படிங்கிற அந்த அரசியல் கட்சி இப்போதைக்கு அது அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லி அறியப்படுது இந்த அரசியல் கட்சி பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி இந்த கட்சியை சேர்ந்த தலைவர் சாத் ஹுசைன் ரிஸ்வி அப்படிங்கிறவர் ஒரு வீடியோ ஒரு காணொலியை வெளியிடுறார் அந்த காணொலியில் என்ன சொல்கிறார்னா எப்போ என் ஆதரவாளர்கள் எல்லாருமே பாகிஸ்தானை ஸ்தம்பிக்க செய்ய வேண்டும் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினேழுலையும் இதே மாதிரி உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தினார்கள் டிஎல்பி ஆனால் அந்த நேரத்தில் அவங்க பெரிய ஒரு அரசியல் கட்சிலாம் கிடையாது ஸோ அந்த நேரத்தில் இருந்த அரசாங்கம் பாகிஸ்தானுடைய அரசாங்கம் இராணுவத்திடம் கேட்கிறது இப்படி நமக்கு எதிராக ஒரு குழு மிகப்பெரிய அளவு போராட்டத்தை நடத்துகிறாங்க இராணுவத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இருந்த இராணுவ ஜெனரல் சொல்கிறாரு எங்கள் உள்நாட்டு பிரஜைகளை கொள்வதற்கு நாங்கள் இராணுவத்தை எங்களுடைய இராணுவத்தையே ஏவி விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அரசாங்கத்தினுடைய கோரிக்கையை நிராகரிக்கிறது மிலிடரி அப்படின்னு சொல்லும்போது அந்த ராணுவம் அப்படின்னு சொல்லும்போது போது ஐ எஸ் ஐ என்கிற அமைப்பு தான் இந்த பாகிஸ்தானுடைய உளவு அமைப்புக்கு ரொம்ப வருடங்களாக ஒருவிதமான கட்டளை அப்படிங்கிறது இருக்கு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இஸ்லாம் அப்படிங்கிற மதத்தை தீவிரவாதத்திற்காக பயன்படுத்தக்கூடிய சில இனக்குழுக்கள் இருக்கு அந்த இனக்குழுக்களை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் அழைக்கும் போது பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ தீர்மானிக்குது அவங்கள அரசியல் கட்சியாக பாகிஸ்தானுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதனால அந்த டிஎல்பி அப்படிங்கிற அவங்களுடைய அந்த கட்சியை இல்லாட்டி அப்படி ஒரு அமைப்பை அரசியல் கட்சியாக மாற்றுவதற்காக நாங்கள் உங்கள் மீது வர வரமாட்டோம் இராணுவத்தை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இராணுவத்தினுடைய ஜெனரல் சொல்லிட்டார் அப்படி சொன்ன ஜெனரல் தான் இப்போது ஐஎஸ்ஐயினுடைய சீஃபாக இருக்கார் ஸோ ஐஎஸ்ஐ வளர வளர இதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த டிஎல்பியும் வளருது டிஎல்பி ஒரு கட்டத்தில் இருபத்தஞ்சி லட்சம் ஓட்டுகளை வாங்குகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த அந்த எலெக்ஷனில் அங்கே இருக்கிற மிக முக்கியமான கட்சிகள் எல்லாமே தூக்கி சாப்பிட்டு நாலாவது பெரிய கட்சியாக மாறுகிறது டிஎல்பி அதே டிஎல்பி தான் இப்போ என்ன செய்யப்பட்டிருக்கிறது முடக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானுடைய அரசாங்கத்தால் எதுக்காக முடக்கப்பட்டது பிரான்ஸுக்கு எதிராக இப்படிலாம் பிரச்சனை பண்ற உள்நாட்டு பிரச்சனை பண்றேன்னு ஸோ உன்னுடைய அமைப்பை நாங்கள் ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணிட்டாங்க அப்படி ரத்து பண்ணனால இந்த டிஎல்பிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள் அதுதான் உள்நாட்டு பிரச்சனையாக அறியப்படுகிறது அது ஒரு சிவில் வாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா மீடியாக்கள் சொன்னாலும் அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் அங்கே இன்னும் நடக்கலை பட் பிரச்சனை நடப்புது அப்படிங்கிறது உறுதி தான் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கலாம் இந்த டிஎல்பி யாருக்கு எதிராக மிக முக்கியமாக செயல்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் என் அப்படிங்கிற கட்சிக்கு எதிராக தான் இந்த பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லும்போது நல்லா யோசிச்சுக்கோங்க இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் கிடையாது யார் டிஎல்பி நடத்துவதோ இல்லை பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற அந்த கட்சியோ செய்வது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனை கிடையாது இரண்டு குழுக்களாக மாறிக்கொண்டு ஒன்று தீவிரவாதிகள் அப்படிங்கிறவங்களும் இன்னொன்று மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள் இல்லாட்டி மக்களுக்காக இருக்கக்கூடியவர்கள் நார்மலாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இப்படிங்கிற இரண்டு கட்சியாக மாறி நிற்கிறார்கள் ஸோ டிஎல்பிக்கு இருபத்தஞ்சி லட்சம் ஓட்டும் கிடைச்ச பிறகு கடைசியாக அவங்க ஒரு அரசியல் கட்சியாக வெளியில் வராங்க இந்த அரசியல் கட்சி தான் ரத்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் இதே மாதிரி நிறைய அமைப்புகளை பாகிஸ்தான் ரத்து செஞ்சுருக்கு எதுக்காக எஃப்ஏடிஎஃப்லேருந்து தப்பிப்பதற்காக இந்த எஃப்ஏடிஎஃப்லேருந்து தப்பிப்பதற்காக பல இனக்குழுக்களை பல தீவிரவாத குழுக்களை பாகிஸ்தான் ரத்து பண்ணும் அவங்களுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணும் ஆனால் அவங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இனக்குழுக்கள் இல்லாட்டி தீவிரவாத குழுக்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் எல்லாமே அவங்களால் எடுக்கப்படும் ஸோ பாகிஸ்தானுடைய அரசாங்கம் அவங்களுடைய உளவமைப்பு இது எல்லாமே ஒரு தீவிரவாத அமைப்பை தடை பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷனை கொடுத்து அங்கே இருக்கிற பணத்தெல்லாம் எடுக்க வச்ச பிறகு அதை தடைப்படுத்துவாங்க சரி இப்படி தடைப்படுத்தப்பட்ட இந்த மாதிரியான அமைப்புகள் கொஞ்சம் நாட்கள்லேயே வேறு பெயர்களில் அழைக்கப்படும் அதற்கான ப்ரூஃப் தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க நிறைய அமைப்புகள் இப்படி பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு நமக்கு எல்லாம் தெரியற ஒரே ஒரு விஷயம் தான் எல்இடி லக்ஷரி தெய்வா அப்படிங்கிற அமைப்பு இந்த லக்ஷரி தெய்வா அப்படிங்கிற அமைப்பு பிற்காலத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இரண்டுல இது தடைப்படுத்தப்படுகிறது உடனே இந்த எல்இடி அப்படிங்கிற அமைப்பு ஜேயுடி ஆக மாறுகிறது ஜமாத் உத் தவா அப்படிங்கிற ஒரு அமைப்பாக மாறுகிறது இப்படி எண்ணிலடங்கா பாகிஸ்தான் அரசாங்கம் இதுவரையிலும் தடைப்படுத்தப்பட்ட அமைப்புகள் வேறு பெயர்களில் வந்திருக்கின்றன அதுக்கான ப்ரூஃப் லிங்க் கீழே இருக்கு நீங்கள் போய் வாசிச்சுக்கலாம் ஸோ இப்படி இருந்து தப்பிப்பதற்காக ஒரு கண்ணி இங்கே இந்த பாகிஸ்தான் இப்படி நாங்கள் ஒரு அமைப்பை ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருந்த அமைப்பை நாங்கள் தடைப்படுத்திட்டோம் ஸோ எஃப்ஏடிஎஃப் சொன்னபடி நாங்கள் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு புள்ளி அடுத்ததா தாலிபன்களுக்கு தாலிபன்களே நீங்கள் அங்கே வளர்றதுக்கான நிறைய அமைப்புகளை நாங்கள் இங்கே தடைப்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுடைய தீவிரவாத குழுக்களை மட்டும் நாங்கள் வளர்த்து விடுகிறோம் அப்படிங்கிற இன்டெரக்ட் மெசேஜை இன்னைக்கு பாகிஸ்தான் யாருக்கு கொடுத்துருக்காங்க ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன்களுக்கு கொடுத்துருக்காங்க அமெரிக்கா இந்த நேரத்தில் அமெரிக்கா என்ன செய்யும்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து அவங்களுடைய படை வீரர்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்த பிறகு பாகிஸ்தானுக்கு பெருவாரியாக உதவிகளை செய்யும் காரணம் ஆப்கானிஸ்தானை மீண்டும் அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னா அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா அமெரிக்காவின் கண்ட்ரோலில் இருக்கிற வேறொரு நாட்டால் மட்டுமே முடியும் அப்படி ஒரு நாடு பாகிஸ்தான் தான் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்தில் கண்டிப்பாக ஆப்கானிஸ்தானை மையப்படுத்தி இந்தியாவுக்கு எதிரான பல செயல்பாடுகள் தீவிரவாத தாக்குதல் என்பது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல நபர்கள் சொல்லியிருக்காங்க இப்படி சொன்னவங்களில் மிக முக்கியமான நபர் தான் லிசா கர்டிஸ் அப்படிங்கிறவங்க இந்த லிசா கர்டிஸ் அவங்க தான் இப்போதும் இந்தோ பசிபிக் ரீஜியனுடைய செக்யூரிட்டி ஆபீசராகவும் ஒரு கட்டத்துல அமெரிக்க அதிபருடைய டெப்யூட்டி அசிஸ்டண்டாக இருந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் இப்படி நிறைய பேர் சொல்லி இருப்பதால் கண்டிப்பா இந்த ஒரு விஷயங்களை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது இன்னைக்கு டிஎல்பி அப்படிங்கிறத வச்சு நடத்தப்படக்கூடிய ஒரு நாடகம் பாகிஸ்தான்ல இன்னும் இரண்டு மாதத்திற்கு பிறகு பாகிஸ்தானை கிரே லிஸ்ட்லேயே வைப்பதற்கு உதவும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது உண்மையிலேயே தான் அப்படின்னு சொல்றத இந்த உலக நாடுகள் புரிந்து கொள்ளுமா இல்லை இதுக்கு பின்னால் பாகிஸ்தானுக்கு பேரிழப்புகள் வரலாமா பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா தமிழ் பட்சம் வழியாக அதனுடைய செய்தி பகிரப்படும் இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த தொடர்கள் தொழில்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்